வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் வந்து பல்வேறு துறைகளில் வந்து ஆட்களை தேர்ந்தெடுப்பதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க உங்களுக்கு போலீஸாக வேண்டும் அப்படின்னு கனவு இருந்தால் இந்த அரிய வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு காலியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க கல்வித்தகுதியை பொறுத்த பொறுத்து மட்டும் பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் நீங்கள் பன்னிரெண்டாம் வகுப்பு பாஸ் ஆனால் போதும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க எந்தெந்த துறைகளில் வேலை வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் ஐடிபிபி சிஐஎஃப் எஸ்எஸ்பி ஏஆர் ஆகிய துறைகளில் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு காலியிடங்கள் வந்து அமைச்சிருக்காங்க ஹெட் கான்ஸ்டபிள் அசிஸ்டண்ட் சப் இன்ஸ்பெக்டர் ஆகிய இரண்டு பணிகளுக்கு வந்து இந்த ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு கால வந்து ஒதுக்கியிருக்காங்க இந்த வேலைகளுக்கு ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த வேலைகளுக்கு நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் விண்ணப்பிக்கணும் வாங்க எப்படி விண்ணப்பிப்பது எங்கே விண்ணப்பிப்பது மற்ற விவரங்களை வந்து நம்ம நோட்டிபிகேஷன்ல விரிவாக பார்ப்போம் இதுதான் பிஎஸ்எஃப் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இந்த அறிவிப்பின்படி அசிஸ்டண்ட் சப் இன்ஸ்பெக்டர் ஹெட் கான்ஸ்டபிள் ஆகிய இரண்டு வேலைக்கும் பல்வேறு துறைகளில் வந்து ஒதுக்கியிருக்காங்க ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு காலியிடங்கள் ஸ்டார்டிங் வந்து ஒம்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும் இந்த வேலைக்கான விவரங்களை வந்து துறை வாரியாக எவ்வளோ காலியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்கன்னு பார்க்கலாம் மொத்தம் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் பிஎஸ்எஃப் துறையில் வந்து பதினேழு காலியிடங்கள் ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிக்கலாம் அதாவது நான் சொல்கிறது வந்து உதவி சப் இன்ஸ்பெக்டர் வேலைக்கு பிஎஸ்எஃப்பில் வந்து பதினேழு காலியிடங்கள் அறிஞ்சிருக்காங்க சிஆர்பிஎஃபில் வந்து இருபத்தி ஒன்று ஐடிபிபியில் ஐம்பத்தி ஆறு சிஐஎஸ்எப்பில் நூற்றி நாற்பத்தி ஆறு எஸ்எஸ்பியில் மூணு காலியிடங்கள் இதுக்குண்டான ரிசர்வேஷன் வந்து நோட்டிஃபிகேஷனில் விரிவாக கொடுத்துருக்காங்க ஆண்களுக்கு எத்தனை ரிசர்வேஷனு பெண்களுக்கு எத்தனை ரிசர்வேஷன் அப்படின்னு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இந்த வீடியோ கீழே டெஸ்கிரிப்ஷனில் நான் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெட் கான்ஸ்டபிள் வேலை இந்த வேலைக்கு வந்து பிஎஸ்எஃப்பில் முந்நூற்றி இரண்டு காலியிடங்களும் சிஆர்பிஎஃப்பில் இருநூற்றி எண்பத்தி இரண்டு ஐடிபிபியில் நூற்றி அறுபத்தி மூன்று சிஏஎஸ்எப்பில் நானூற்றி தொண்ணூற்றி ஆறு எஸ்எஸ்பியில் ஐந்து காலியிடங்கள் ஏஆரில் முப்பத்தி ஐந்து காலியிடங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த இரண்டு பதவிகளுக்குமே வந்து கல்வித் தகுதி பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் வந்து நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தில் வந்து பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தேதியின்படி நீங்கள் கால்குலேட் பண்ணணும் குறைந்தபட்ச வயது பதினெட்டு முதல் அதிகபட்சமாக இருபத்தி ஐந்து வயதிற்குள்ளே இருக்கணும் அதுபோக கவர்மெண்ட் நாம்ஸ் படி அதாவது கவர்மெண்ட் ரூல்ஸ் படி வயது வரம்பு தளர்வு அளிக்கப்படும் அப்படின்னு இருக்காங்க சம்பளம் பார்த்திங்கன்னா உதவி சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து மாதம் வந்து ஸ்டார்டிங் வந்து இருபத்தி ஒம்பதாயிரத்தி இரநூறு ப்ளஸ்ஸு இதர படிகள் டிஏ ஹெச்ஆர்ஏ மெடிக்கல் அலவென்ஸு அந்த மாதிரி பிஎஃப்இஎஸ்ஐ எல்லாமே கொடுப்பாங்க லெவல் ஐந்தின் படி அதிகபட்சமாக தொண்ணூற்றி இரண்டாயிரத்தி முந்நூறு ப்ளஸ் அதர் அலவன்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஹெட் கான்ஸ்டபிள் வேலைக்கு வந்து மாதம் வந்து இருபத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறுலேருந்து அதிகபட்சமாக எண்பத்தி ஓராயிரத்தி நூறு பேமேட்ரிக்ஸ் லெவல் வந்து நான்கு அதன்படி தரப்படும் அது போக அரசு விதிகளின்படி இதர சலுகைகள் வழங்கப்படும் அப்படின்னு குறிப்பிட்டு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ருக்காங்க இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கட்டணும் இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக கட்டலாம் எவ்வளோ கட்டணும்னா பொது பிரிவினருக்கு வந்து அன்றிசர்வ்டு பிரிவினர் வந்து ரூபாய் நூறு வந்து ஆன்லைனில் கட்டணும் மற்றபடி மற்ற பிரிவினர்கள் அதாவது எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ்மேன் மற்றும் பெண்கள் இவங்க வந்து எந்த விதமான கட்டணமும் நீங்கள் செலுத்த தேவையில்லை எஸ்சிஎஸ்டி பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்னா அதுக்குண்டான சர்டிificate காப்பி வந்து நீங்கள் போர்ட்டல் ஆன்லைன் போர்ட்டலில் நீங்கள் அப்லோட் பண்ணணும் இந்த வேலைக்கு எப்படி தேர்வு பண்ணுவாங்க அப்படின்னா உடல் தரநிலை தேர்வு அதாவது பிஎஸ்டி உடல் திறன் தேர்வு பிஇடி கணினி அடிப்படையிலான தேர்வு சிபிடி திறன் தேர்வு ஆவணங்கள் சரிபார்ப்பு மற்றும் மருத்துவ பரிசோதனை இந்த எல்லா டெஸ்ட்டும் வந்து வச்சு தான் வந்து உங்களை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க நீங்கள் இந்த வேலைகளுக்கு எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னா பிஎஸ்எஃப்போட அதிகாரப்பூர்வ வெப்சைட்டில் வந்து அதாவது ரெக்ரூட்மெண்ட் ஆர்இசிடிடி டாட் பிஎஸ்எஃப் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் பர்டிகுலர் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணி அதில் அப்ளை பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் அதில் கேட்குற டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும் இந்த லிங்க் வந்து இங்கே கொடுத்துருக்கேன் நீங்கள் இங்கேருந்தான் நீங்கள் டைரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதை இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து இங்கே கொடுத்துருக்கேன் இதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துக்கலாம் மீண்டும் சொல்கிறேன் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் சப்மிட் பண்ணணும் இந்த வேலைகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி பயன் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் இது போன்ற வீடியோக்களுக்கு நீங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை மற்ற குரூப்புகளுக்கும் பன்னிரெண்டாம் வகுப்பு பாஸ் பண்ணி வேலை தேடிகிட்டு இருக்கும் கவர்மெண்ட் வேலை போலீஸ் வேலை இருக்கும் மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம்